திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் அளித்தபடி தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி மாநகராட்சி மண்டல அலுவலகத்தை தற்காலிக துப்புரவு பணியாளர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலம் 4 முதல் 8 வரையில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகங்களில் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் சுமார் 8000 அதிகமான பணியாளர்கள் துப்புரவு பணி மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களுக்கு அரசு நிர்ணயித்த 753 என்ற ஊதியம் வழங்கப்படாமல் அதில் 100 ரூபாய் வரை பிடித்தம் செய்யப்பட்டு வழங்கப்படுவதாகவும் துப்புரவு பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினால் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனத்திடம் துப்புரவு பணியாளர்களை மாற்றிவிடுவோம் என மிரட்டுவதாக கூறியதால் சென்னை மாநகராட்சி 5வது மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்காலிக பணியாளர்கள் அதிகாரிகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பணியாற்றி வரும் தற்காலிக பணியாளர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். இன்றைக்கு இடது தொழிற்சங்க மையம் LTUC சார்பிலே 5வது மண்டலத்திலே தூய்மை பணியாளர்கள் எல்இஎல்எம் தொழிலாளர்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு அரசாங்கத்தில் சென்னை மாநகராட்சியிடம் தமிழ்நாடு அரசிடம் அரசாணையின் 62 படி இன்றைக்கு ஒரு நாள் சம்பளம் 753 ரூபாய் என்பதை வழங்கியிருக்க வேண்டும். இன்றைக்கு 1/4/2023 725 ரூபாய், 1/4/2024 753 ரூபாய், கிட்டத்தட்ட 13,000 ரூபாய் நிலுவைத் தொகையாக இன்றைக்கு தர வேண்டும் அரசு. ஆனால் ஒரு நாள் இந்த அரசு நிர்ணயம் பண்ண சம்பளம் 1/4/2024 முதல் குறைந்தபட்ச சம்பளப்படி விலைவாசியின்படி நிர்ணயம் பண்ண சம்பளத்தை நிர்ணயம் செய்த சம்பளத்தை இன்று வரை சென்னை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் வழங்கவில்லை. அது மட்டுமல்லாது 19/1/2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் எண்ணியலம் தொழிலாளர்களை அனைவரும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி கடிதம் அளித்திருந்தார். ஆனால் இன்று வரை பணி நிரந்தரம் என்பது இங்கு நடைபெறவில்லை. இந்த சென்னை 5வது மண்டலத்திலே ஒரு மாதம் கூட தொழிலாளருக்கு 30 நாள் சம்பளம் என்பது கூட வழங்கப்படுவது இல்லை. பல்வேறு ஊழல்கள் என்பது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு, சென்னை மாநகராட்சி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு கையுறை கிடையாது, முகக்கவசம் கிடையாது, துடைப்பம் கிடையாது, நல்ல விதமான எந்த விதமான உபகரணங்களும் கிடையாது. பெண் தொழிலாளர்களுக்கு குறிப்பாக கழிப்பறை வசதி என்பது கிடையாது. வேலை செய்யக்கூடிய வார்டுகளிலே கழிப்பறை வசதி என்பது கூட கிடையாது. ESI வசதி கிடையாது, இன்றைக்கு PF வசதி கிடையாது, எந்த விதமான சட்டப்பூர்வமான உரிமைகளும் இல்லாமல் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசும் உடனடியாக இவர்களை தேர்தல் வாக்குறுதிப்படி பணியந்திரப்படுத்த வேண்டும். குறைந்தபட்ச சம்பளமாக இன்றைக்கு 753 ரூபாய் இன்றைக்கு சட்டப்படியான சம்பளத்தை இன்றைக்கு வழங்க வேண்டும். கழிப்பறை வசதி உட்பட அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தர வேண்டும் என்று இடது தொழிற்சங்க மையம் உழைப்போருக்கு LTUC சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வணக்கம், என் பேர் பாலம்மா. நான் 52 டிவிஷன்லேருந்து வரேன். நான் ஜோன் 5 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் வந்து இந்த வேலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்கிறோம். எங்களுக்கான நிரந்தர பணியை தான் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க, 753 ரூபா சம்பளம்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு அந்த சம்பளமும் இன்னும் வரல. இது ஒவ்வொரு போராட்டத்துக்கு அப்புறமும் எங்கள் நாங்கள் ஒவ்வொன்றும் பார்க்குறதா இருக்குது. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் நிரந்தர பணியை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படும். நாங்கள் எல்லாருமே வந்து ஒருத்தருன்னு இல்லை, இங்கே இருக்கிற இங்கே கூடியிருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்க பெருக்கிற வேலைக்கு போகிறாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து கைவண்டிக்கு போகிறாங்க. கைவண்டின்றது BOP ஆட்டோ ஓட்டுறவங்க எத்தனையோ பேர் வந்து ஆக்சிடென்ட் ஆகியிருக்காங்க. எத்தனை பேருக்கு வந்து கை உடஞ்சிருக்கு, எத்தனையோ பேருக்கு வந்து தலையடிப்பட்டிருக்கு. யாருமே இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கள் நாங்கள் அவ்வளோ இதுவே வந்து நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னா இந்த வேலையை நாங்கள் நேசிக்கிறோம். இந்த வேலையை எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுங்க. இது ஒன்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்குறோம். எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு நாங்கள் கேட்கல. எங்களுக்கு வந்து எங்களுக்கு வசதி கொடுங்க, எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படின்லாம் எதுவும் நாங்கள் கேட்கல. எங்கள் வேலைங்களை மட்டும் எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுங்க.